ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கு மூட்ட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் அந்த என்னது இந்த ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வானியல் இயற்பியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வந்துட்டு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அங்கே முக்கியமான ஒரு ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது குவாலிஃபைடாக ஆயிருக்கணும், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது. அது போக வந்துட்டு நம்மளுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் ஆர்கனைசேஷனால் நடத்தக்கூடிய எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஆஸ்ட்ரோநெட் அப்படிங்கிறத ஆகிறதுக்கு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். பிகாஸ் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதால நமக்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா இந்த ஆஸ்ட்ரானமி பற்றியான ஆஸ்ட்ரோநெட், அங்கே இருக்கக்கூடிய அந்த மெஷினரிஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி நம்ம இந்த ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கும்போது ஈஸியாக ஒரு ஆஸ்ட்ரோநெட் அப்படிங்கக்கூடிய அந்த பொசிஷன் நம்ம வந்துட்டு ஆயிடலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மாதிரி இந்த கோர்ஸ் வந்துட்டு. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது, சில காலேஜஸில் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் இருக்குது எங்கெங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா துணுக்கு முட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்துட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்களும் அதுக்கான ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிங்க அப்படின்னா ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி ஹைதராபாத், அதுக்கப்புறம் ஆந்திரா யூனிவர்சிட்டி, ஆந்திரா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ரெண்டுமே ஆந்திராவில், விசாகப்பட்டினம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபி யூனிவர்சிட்டியில் இங்கே வந்துட்டு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனேயில் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரியபட்டா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்சர்வேஷனல் சயின்சஸ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிசிக்ஸ் ரிசர்ச் லேபரட்டரி குஜராத், ஸோ அங்கே நமக்கு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் சென்டர் ஆஃப் ஸ்பேஸ் ஃபிசிக்ஸ், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொல்கத்தா, அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ அங்கே நம்ம ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இது தகுந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத கோர்ஸ் வந்துட்டு நமக்கு படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது. ஸோ அங்கே நம்ம ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாரிஸ் சந்திரா ரிசர்ச் இன்ஸ்டியூட் அலகாபாத், ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு ஜேஎன்டியூ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹைதராபாத், ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ், இதுவும் பார்த்துருங்க அப்படின்னா புனேயில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்துட்டு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் ஐஐடி இண்டோரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி அகமதாபாத், ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் விமன்ஸ் யூனிவர்சிட்டி, மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி கொடைக்கானலில் வந்துட்டு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் படிக்கலாம். ஸோ ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நீங்கள் வந்துட்டு ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிங்க ஒரு ரிசர்ச் சைடில், ஃபிசிக்கல் சைடில், எஸ்பெஷலி ஆஸ்ட்ரானமி அந்த ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. போய் நீங்கள் படிங்க. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு வேறு வேறு இடங்களில் இருக்குது, இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் காலேஜஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை நான் இந்தியாவில் வேறு எங்கேனாலும் போய் படிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு நினைக்கும்போது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு இந்த சில காலேஜஸ்லாம் வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள்
முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ், இதை வந்துட்டு மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் தென் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, ஜேஇ எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஃபார் ஜாயினிங் த ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ். ஸோ ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் படிங்க, உங்களுடைய கேரியரை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் காலேஜஸ் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பற்றியான உங்களுடைய சஜஷனை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனல் துணுக்கு முட்டைக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜஸ்லேயே பண்ணலாம், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென் நம்மளுடைய வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான தகவல்களை நான் வந்துட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை கட்டாயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.